So hello student, this is for 9th maths. Exercise 1.5 la question number 2 la pathina inga vande k, the set k and l m, find the following. Inga naalu subdivision irukku, k union l intersection m, k intersection l union m vande first podalam. So first you are doing k union l intersection m. Find L intersection M. So L intersection M equal to L ku M ku common. Step eludhi eludhiralam. So you are given K L M. First vandhu nama L intersection M kandupidicha ipdi eludhitom. Intersection enna sonna common. Idhu intersection appingirappa common. Common enna irukku B இல்லை சி சி வந்து காமனாக இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. தென் டி ஆல்சோ காமன், தென் ஜி வந்து இல்லை. ஸோ சி டி, ஸோ சி டி. தென் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம், சிடி எப்படின்னு எழுதிக்க ஈக்குவல் டு யூனியன்னா எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிடுறோம். ஸோ ஏபிசிடிஇஎஃப் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். So this is the answer. Then next one, L union M. Union na L join means A, B, C, D, then G, H. A, B, C, D, H. Where the vittu pacha illa. Then K intersection, idu rendu ku common. A, B, C, D, G, H. Common enna enna irukku? A common, then B, C இல்லை, D, then no E at all, then Fம் இல்லை. ஸோ ஏ பி டி, ஏ பி டி. ஸோ இது ஓவர். அடுத்தது K யூனியன் L. யூனியனை எல்லாமே ஜாயின் பண்ணி A, B, C, இங்கே C இருக்குது, அப்புறம் D, then E, F, இங்கே அடுத்தது இன்னொன்று இருக்குது ஜி இருக்குது. தென் இந்த ரெண்டையும் திரும்ப யூனியன் பண்ணும். கே யூனியன் எல் வந்து எழுதிட்டோம், அடுத்தது கே யூனியன் எம் வந்து எழுதணும் இல்லையா. யூனியன்னா என்ன, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ஏ பி சி டி, இங்கே ஒரு இ இருக்கா, அடுத்தது இங்கே எஃப் இருக்குது, அடுத்தது ஹெச். அந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இப்படியே டைரெக்டாக பார்த்துக்கலாம். இதில் ஏ, தென் பி, தென் சி, தென் டி, அடுத்து இ, அடுத்து எஃப். ஸோ ஜிஹெச்சை தவிர மீதி எல்லாமே எழுதணும். ஸோ ஏ பி சி டி இ எஃப். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் சப்டிவிஷன் 4ல கே இன்டர்செக்ஷன் அந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எழுது. இன்டர்செக்ஷன் என்ன இருக்குது? பி. ஸோ இங்கேயும் பி இருக்குது, தென் டி காமன், தென் அவ்வளோதான் பி டி. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? பியும் டியும். அடுத்தது இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? ஸோ ஏ வந்து காமனாக இருக்குது, பி ஆல்சோ காமன், தென் டி, இங்கேயும் டி இருக்குது, வேறு அவ்வளோதான். ஸோ ஏபிடி, ஸோ ஏபிடி அந்த ரெண்டையும் யூனியன் பண்ணணும். இதுவும் இதுவும் என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும். அப்போ ஏ ஆர்டர் எழுதிக்கலாம், ஏ இல்லாட்டி ஒரு ஸ்டெப் எழுதி வேணால் எழுதிக்கலாம். பிடி யூனியன் ஏபிடி. ஸோ ஏபிடி கரெக்டா? ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோது. நெக்ஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் நம்பர் 4-3ல யூ ஆர் கிவன் செட் ஏ அண்ட் செட் பி அண்ட் செட் சி. அதே மாதிரி இதை வந்து வெரிஃபை பண்ணணும். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி. இது வந்து டிமார்கன்ஸ் லா. இதை யூனியனை உள்ளே கொண்டு போகிறோம். ஏ யூனியன் பி, தென் ஏ சாரி டிஸ்ட்ரிபியூட்டி லா, நாட் டிமார்கன் லா. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஏவை பிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஏவை சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு
செட் ஃபில்டர் ஃபார்மை ரோஸ்டர் ஃபார்முக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அப்போ இதனுடைய ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் டூ வந்து விட்டுறணும், மைனஸ் ஒன்னுலேருந்து பிகின் பண்ண. ஏன்னா ஈக்குவல் டு சைன் இல்லை, மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோரும் இன்க்ளூட் ஆகும். ஏன் ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால ஃபோர் இன்க்ளூடட். இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூனா ஜீரோலேருந்து வரும் இல்லையா. ஸோ ஜீரோ தென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் ஆல்சோ இன்க்ளூடட். இதை அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி இன்டர்செக்ஷன் சி எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது இது வந்து எல்ஹெச்எஸில் போட்டுடலாம். அடுத்தது ஆர்எஸ்எஸில், ஆர்எஸ்எஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி தென் ஏ யூனியன் சி தென் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் பி இன்டர்செக்ஷன் சி. பிக்கு சிக்கு காமனாக என்ன இருக்குது, இந்த இடத்துல ஜீரோ இருக்குது, ஜீரோ தென் டூ த்ரீ ஃபோர். ஸோ டூ த்ரீ ஃபோர், ஸோ ரைட் ஜீரோ டூ த்ரீ ஃபோர். இப்போ இதை எடுத்து இங்கே எழுதிக்க, ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ரெண்டே என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணுறப்ப மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர், அவ்வளோதான். டூ த்ரீ ஃபோர் ஜீரோவும் ரிப்பீட் ஆகிறப்போ ஒரு டைம் மட்டும்தான் எழுதணும். ஸோ இது வந்து ஒன்னுன்னு வச்சுக்க, இதுதான் எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட்டட். அடுத்தது ஆர்எஸ்எஸில் ஏ யூனியன் பி ரெண்டையும் யூனியன் பண்ணு, மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் இருக்குது. தென் ஹியர் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லை, ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் ஃபோரும், மைனஸ் ஒன் ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ ஒரு மைனஸ் ஃபோர் மட்டும் எழுதிடு. இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷனாக எது, இந்த மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவும், தென் இன்டர்செக்ஷன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபோருக்கும் இன்டர்செக்ஷன். இது இதெல்லாம் இருக்குது, மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன் டூ த்ரீ தென் ஃபோர். அப்போ இந்த இடத்துல எடுத்த ஆன்சர் டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிக்கலாம், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர். இங்கே இதை கம்பேர் பண்ணிப்பார், மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர், இங்கேயும் அதே இருக்குது. ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஸோ வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம்.